ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலிலே சார்வரி வருடம், அதாவது 2020-21 இந்த வருடங்களிலே நடக்க வேண்டிய பல உற்சவங்கள் கொரோனாவை காரணம் காட்டி நிறுத்தப்பட்டது. இந்த உற்சவங்களை நடத்த வேண்டும் என்று ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்திய அன்று ஒரு வழக்கை தொடுப்பதற்காக நான் மதுரை நீதிமன்றத்திற்கு சென்றேன். தாக்கல் செய்த வழக்கு அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படவில்லை, ஏனென்றால் நீதிமன்றம் எல்லாம் அப்பொழுது இயங்கவில்லை. பிறகு நீதிமன்றம் இயங்க தொடங்கிய பிறகு மீண்டும் வழக்கை தாக்கல் செய்தேன். இந்த வழக்கை நான் தாக்கல் செய்வது ஜூலை மாதம் 2020. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய முறைப்படியும் ஆகம சாஸ்திரங்களின் அடிப்படையிலும் உற்சவங்களை நிறுத்தக்கூடாது என்கிற காரணத்தினாலே உற்சவங்களை நடத்த வேண்டும். இந்த உற்சவங்களை நடத்துவதற்கு வழி என்ன என்பதற்காக மத குருமார்களாகிய ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் சலத்தார்கள், தீர்த்தக்காரர்கள் மற்றும் 74 சிம்மாசனாதிபதிகள், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஜிஎஸ் சுவாமிகள் மற்றும் உள்ள படித்தவர்கள், அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் வழிகாட்டுதலின்படி நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலே நான் வழக்கு தாக்கல் செய்தேன். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உற்சவங்களை எப்படி நடத்தலாம் என்று ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தி மதகுருமார்களை கலந்தாலோசித்து அவர்கள் வழிமுறையை ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு ஆணை பிறப்பித்தது. 6 வார காலம் கெடு கொடுத்தது. 6 வார காலம் முடிந்தும் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தவில்லை. காரணம் நமக்கு தெரியும். வேணு ஸ்ரீனிவாசன் என்பவன் இங்கு இருக்கும் வரையிலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இப்படித்தான், அதை அழித்து கொண்டு தான் இருப்பான். ஒரு கோவிலின் உற்சவத்தை நிறுத்துபவனை என்னவென்று சொல்வது? எப்பாடுபட்டாவது உற்சவத்தை நடத்த வேண்டும் என்று நாம் எத்தனம் செய்ய வேண்டுமே ஒழிய, பிரயத்தனம் செய்ய வேண்டுமே ஒழிய, அதை நிறுத்துவதற்கு பெரும்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறங்காவலர் குழு தலைவராக இவன் இருப்பதே சட்டவிரோதம். சட்டவிரோதமாக அந்த பதவியில் இருந்து கொண்டு இந்த கோவிலிலே இருப்பவர்களை ஆட்டி படைத்து கொண்டு அர்ச்சகர்களை தன் கையிலே போட்டுக்கொண்டு உற்சவங்களை நிறுத்தி நம் சம்பிரதாயத்தை குலைக்கும் ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறான். இது நிற்காது என்பதற்கு சாட்சி நம்முடைய வழக்கு. பெருமான் நம்மை நடத்துவது இதற்குத்தான் என்பது தெள்ள தெளிவாக பிரத்யட்சமாக நமக்கு தெரிகிறது. இந்த உற்சவத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்கள் கூட்டம் கூட்டாததினாலே சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறையை கடுமையாக சாடியது. ஆணையரை நீதிமன்றத்திற்கு சம்மன் செய்தார்கள். 19ஆம் தேதி ஆணையர் வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டத்தை நடத்தி உற்சவத்தை நடத்துவதற்கான ஆவண செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளை, இன்று என்று நினைக்கிறேன், இது நடுராத்திரியில் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால, 22ஆம் தேதி 5 மணிக்கு சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூட்டத்தை இவர்கள் நடத்தாதனாலே ஸ்ரீரங்கம் ஸ்தலத்தார்களும் தீர்த்தகாரர்களும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக ஒரு கடிதத்தை நேற்று எனக்கு 2 நாளைக்கு முன்பு எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதிலே அவர்கள் அர்ச்சகர்கள், கோவில் அறங்காவலர்கள் மட்டுமல்ல ஸ்தலத்தார்கள் தீர்த்தகாரர்கள், அதிலே அவர்கள் அர்ச்சகர்கள், அறங்காவலர்கள், இந்து சமய ஆணையத்துறை ஆணையர், இந்த கோவிலுடைய இஓ, அப்புறம் என்னையும் எல்லாரையும் அழைத்து நாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மத்தியானம் 11:30 இந்த கூட்டத்தை நடத்துவோம், சுவாமி ராமானுஜருடைய சன்னதியிலே, உடையவர் சன்னதியிலே இது நடத்தலாம் என்று அவர்கள் ஒரு கடிதத்தை மின்னஞ்சல் மூலம் அனுப்பியிருந்தார்கள். அதன்படி இன்று நான் 11:30 உடையவர் சன்னதிக்கு ஸ்ரீரங்கத்திலே சென்றிருந்தேன். ஆச்சாரிய புருஷர்கள், சலத்தார்கள், தீர்த்தகாரர்கள் வந்திருந்தார்கள். வேறு எவரும் அதிலே பங்கு கொள்ளவில்லை. உற்சவங்களை கிரமேண ஆகம சாஸ்திரத்தில் சொன்னபடி அந்தந்த உற்சவத்திற்கான பிராயச்சித்தங்களை செய்து உற்சவங்களை நடத்த வேண்டும் என்று அனைவரும் ஒருமனதாக ஒரு கருத்தை தெரிவித்து நாளை, அதாவது இன்று 22ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் சென்னையில் ஆணையர் அலுவலகத்தில் இந்த விஷயத்தையே நாம் வலியுறுத்தி சொல்வோம் என்று ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டது.
பெருமான் இந்த உற்சவத்தை நடத்துவான் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நின்று போன அனைத்து உற்சவங்களும் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.